society has to watch. It was a very enjoyable movie. Action, drama, comedy, everything together, yeah. Girls trip, family trip, adventure trip, honeymoon trip. GT oda unga holiday super special da. GT Holidays, South India's number one travel brand. You know you're special when you're with GT Holidays. VIP hair color shampoo. Eera kaila eduthu apply panni, massage senju 15 minutes la wash pannidalam. Hair ka natural color pakka. VIP hair color shampoo. ஃப்ளாஷ்பேக் சொல்கிறேன். எடுத்தவனே ஃப்ளாஷ்பேக்கா? ஆமாம். ரைட். காலா படத்தின் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது, சரி, அதில் வந்து ஒரு அஞ்சு காட்சியில் ரஜினியோட நம்ம வரணும் அப்படின்னு தனுஷ் வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கிறார். அவர் தானே தயாரிப்பாளர். ஆமாம். சரி, ஒரு பக்கம் மனைவிட்ட சொல்லி ரஜினி அப்ரோச் பண்ண சொல்லியிருக்கிறாரு, இன்னொரு பக்கம் பாரஞ்சித்திட்ட சொல்லி நீங்களே சார்கிட்ட கேளுங்க அப்படின்னு இருக்கிறாரு. சரி, சார்ந்தனை கூப்பிடுவார் ரஜினி. ஆமாம் ஆமாம். இப்போது பாரஞ்சித் வந்து ரஜினிகிட்ட போய் இந்த மாதிரி தனுஷ் வந்து அந்த கேரக்டரில் நடிக்கணும்னு ஆசைப்படுறாரு, சரி, ஒரு அஞ்சு சீன் வரா மாதிரி இருக்கு அப்படின்னு ஒன்னே, இல்லை வேண்டாம் அப்படின்ட்டார் ரஜினி. ஆமாம், வேண்டான்ட்டார். அதற்கப்புறம் வந்து மெல்ல அதை பற்றி பேச ஆரம்பிச்சோடனே இதை பற்றி டிஸ்கஷன் வேணாமே அப்படின்ட்டு ஒரே அடியாக முற்றுப்புள்ளி வச்சுட்டாரான். எதுக்கு இந்த ஃப்ளாஷ்பேக்கு? சொல்லுவார் சொல்லுவார் சொல்கிறேன். இப்போ நெல்சன் ரஜினி இணைந்து ஒரு படம் பண்ண போகிறேன். ஆமாம், ஜெயிலர். அந்த படத்தில் வந்து சிவகார்த்திகேயன் நடிக்கணும்னு நெல்சன் விரும்பியிருக்கிறாரு, சிவகார்த்திகேயனும் விரும்பியிருக்காரு. கண்டிப்பாக அது பரவலாக செய்திகள் வந்துச்சு, நம்ம கூட சொன்னோம். இப்போ இந்த செய்தியோட நெல்சன் வந்து ரஜினியை மீட் பண்ணியிருக்கிறாரு. சரி சார், இந்த படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு சின்ன கேமியோ இருக்குது அப்படின்னு, வேண்டாம் இது ரஜினி படமாகவே இருக்கட்டும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாராங்க. அவர் தனுஷை மறுத்ததற்கும் இதுதான் காரணம். ஆமாம், அது வந்து காலாங்கிறது ரஜினி படமாக இருக்கணும், அதில் தனுஷ் படமாக இருக்கக்கூடாது அப்படின்னு. ஓகே, ஸோ அதில் ரொம்ப தெளிவாக இருக்கு. ஆமாம், அதில் ரொம்ப, அதாவது மருமகனுக்கே அந்த வாய்ப்பை கொடுக்காதவர். அது சரி, யாரோ ஒருத்தருக்காக கொடுத்துட்டு போகிறாரு. ஓகே, ஸோ இதன் மூலம் சொல்ல வரும் நீதி என்ன? சிவகார்த்திகே அந்த படத்தில் இல்லை. அது கிடையாது, மல்டிஸ்டார் படங்களை நடிக்கிறதுக்கு ரஜினி விரும்பலை அப்படி சொல்லவா? எப்போ சிவகார்த்திகே அந்த படத்துக்குள்ளே வந்தால் அது ஒன்று மல்டிஸ்டார் படமாக மாறிடுமா? அது வந்து ரஜினியை பொறுத்த வரைக்கும் அதில் 100 ஹீரோக்கள் நடித்தாலும் அந்த ரஜினி படம். ஆமாம், அதில் மாற்றமே இல்லை. எப்பவுமே ரஜினி அங்கே தாங்க. அது மற்றவங்களாம் இங்கே தான். கரெக்டு தான். அப்புறம் இன்றைக்கி ஆகஸ்ட் 1 ஆந்திர திரையுலகத்தில் வந்து ஸ்ட்ரைக்கு, ஷூட்டிங் எதுவுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொன்னோம். பார்த்தீங்கன்னா நேற்று சோஷியல் மீடியாவில் விஜய் வந்து வைசாக் ஏர்போர்ட்டில் நின்றுக்கிட்டு இருக்காரு கியூவில், அதனால் ஷூட்டிங்காக போகிறாரா இல்லை கேன்சல் ஆயிடுச்சுன்னு திரும்பி சென்னைக்கு வர்றாரா? கரெக்டு தான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த வாரிசு படத்தினுடைய அடுத்த கட்ட படப்பிடிப்பு வைசாக்கில் நடக்குதுங்கிற தகவலையும் நம்ம தான் சொன்னோம். ஆமாம், இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இப்போ ஆந்திராவுடைய ஸ்ட்ரைக்கு நடக்க போகிறது உண்மைதான். இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, தில்ராஜ் வந்து வாரிசு வந்து தெலுங்கு படம் கிடையாது, அது வந்து ஒரு தமிழ் படம். ஸோ அந்த படத்தை வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே நேரம் தில்ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் ராம்சரண் படம் ஒன்று பண்ணிகிட்டு இருக்காரு, அது வந்து ஒரு தெலுங்கு படமாக எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. என்னதான் தமிழில் ரிலீஸ் ஆனாலும் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தெலுங்கு படம் தான். பட் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடக்கலை. ஆனால் வாரிசு வந்து தமிழ் படங்க, அதனால் இதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லாமல் அவங்க எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்களாம். ஸோ அந்த அடிப்படையில் தான் வாரிசு ஷூட்டிங் வந்து இன்னைக்கு வைசாக்கில் நடக்குது. அதாவது ஒரு படத்தை பேன் இண்டியா படமாக பண்ணுறதுல ஒரு புத்திசாலித்தனம் இருக்குது. என்னென்ன இப்போ நீங்கள் அங்கே கேட்டனால தமிழ் படம்னு சொல்லியாச்சு. ஆமாம், இப்போ தமிழ் சினிமாவில் ஸ்ட்ரைக் நடந்தால் இது தெலுங்கு படம் அப்படின்னு சொல்லிக்கலாம். கன்னடத்தில் நடந்தால் இது வந்து தெலுங்கு படம், தமிழ் படம் சொல்லிக்கலாம். பல ஹீரோக்கள் அந்தந்த லாங்குவேஜில் போய் பேசும்போது, நான் வந்து தெலுங்க, நான் பிறந்தது தெலுங்கு, வளர்ந்தது தான் தமிழ்நாடுலாம் சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக. அப்புறம் அங்கே போய் கர்நாடகாவுக்கு போய், நான் பிறந்ததே இங்கே தான், வளர்ந்தது தான் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோ இங்கே வரும், அடப்பாவி நான் மதுராக்காரன்டாலாம் அப்படின்னு தோணும். இவர் இப்படி சொன்னார்ல தில்ராஜ், அதை அந்த இண்டஸ்ட்ரி ஏற்றுக்கிட்டதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. என்னென்னா, இப்போ வாரிசு படம் வந்து பொங்கல் அன்னைக்கு தானே ரிலீஸ் ஆகுது. இப்போ நீங்கள் வந்து ரெண்டு மொழி படம், பேன் இண்டியா படமாக இருந்தால் இப்போ அதே நாளில் தானே மற்ற லாங்குவேஜ்லையும் ரிலீஸ் ஆகும். ஆனால் வாரிசு படத்தினுடைய தெலுங்கு டப்பிங் வெர்ஷன் இருக்குல்ல, அது வந்து பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகலை. ஆமாம், தமிழில் ரிலீஸ் ஆகி 4 நாள் கழிச்சு தான் தெலுங்கில் ரிலீஸ் ஆகுது அந்த படம்.
என்ன காரணம்? இந்த பிரபாஸ் வந்து ஆதி புருஷ்னு ஒரு படம் நடிச்சுட்டு இருக்காரு, அது ஒரு பெரிய பட்ஜெட்ல எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த படம் பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுதான். அதனால இப்ப அந்த படத்தோட இப்ப இந்த வாரிசு எடுத்துட்டு வந்தோம்னா நிச்சயமா இதுக்கு பெரிய தியேட்டர் கிடைக்காதுங்கிறதுனால ஒரு நாலு நாள் கழிச்சு வந்து இந்த படத்தை தெலுங்குல ரிலீஸ் பண்றாங்களா. சோ இப்ப இதையெல்லாம் வச்சு இவர் வந்து பேசினது வந்து லாஜிக், ஆமாங்க கரெக்ட் தான், தமிழ் படம் தான் அப்படின்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. உள்ள இருக்கு. அப்புறம் அந்த லாரன்ஸோட சந்திரமுகி டூ, அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து மைசூரில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஈ வாசுவின் சந்திரமுகிட்டும் சொல்ல மாட்டியாப்பா? சொல்கிறேன், லாரன்ஸ் படம் பி வாசு படம் ஏற்கனவே தகவல்லாம் சொல்லிட்டோம்ல. சரி, என்னன்னா 12ஆம் தேதி வரை ஷூட் போகும் போல் இருக்குது, அதுக்கப்புறம் பிரேக்கு. ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து முதல்ல வந்து நடிக்கிற த்ரிஷாவிட்ட கேட்டு பார்த்தாங்க, அப்புறம் அஞ்சலிட்ட பேசி பார்த்தாங்க, சாய் பல்ல வீட்டில் பேசி பார்த்தாங்கலாம் சொன்னாங்க. இப்போ நம்ம சொன்னால லட்சுமி மேனன் தான் நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னோம். கடைசியில் அதுதான் உறுதியாக இருக்குது, லட்சுமி மேனனை வச்சு தான் அங்கே ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். ஆமாம், காம்பினேஷன். நீ சந்திரமுகி டூவை பத்தி சொன்னதுனால நீங்க சொன்ன மாதிரி நான் ஒரு பிளாஷ்பேக் சொல்றேன். இந்த பிளாஷ்பேக்கின் கதாநாயகன் ரஜினி தான். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சந்திரமுகி டூ வந்து முத முதல்ல போனது வந்து ரஜினி கிட்ட தான். பி வாஸ் வந்து அவர்கிட்ட கதை சொல்லி அவரை வச்சு பண்ணணும்னு தான் அவர் வந்து முயற்சி. நியாயமும் கூட, நியாயமும் கூட. ஆனா ரஜினி என்ன பண்ணிட்டாரா, கதை வந்து சூப்பரா இருக்கு ஆனால் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு பியூவாஸுக்கிட்டே சொல்லுங்க. என்ன காரணம் அப்படின்னா ஒரு சென்டிமெண்ட்டு. என்னென்னா இப்போ உங்களுக்கு தெரியுமில்ல, சந்திரமுகி படத்தினுடைய ஆரிஜின் வந்து மணிச்சித்திரத்தால் அப்படிங்கிற ஒரு மலையாள படம். அது வந்து ஃபாசில் இயக்குனது, சூப்பர் படம். ஆமாம். ஆனால் வாசு என்ன பண்ணார்னா அந்த ரைட்ஸை வாங்கி இவர் வந்து அந்த ஸ்கிரிப்டில் நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணி கன்னடத்தில் ஆப்த மித்ரான்னு எடுத்தார். அந்த படத்தை தான் ரஜினி வந்து முண்டாசெல்லாம் கட்டிக்கிட்டு மாறு இடத்துல போய் பார்த்தது. ஓகேவா? ஸோ அதில் அவர் இம்ப்ரெஸ் ஆகி தான் அந்த ஆப்தமித்ராவுடைய ரீமேக்காக தான் சந்திரமுகி எடுத்தாங்க. அதில் சௌந்தர்யா தானே நடிச்சிருந்தாங்க. அப்போ ஜோதிகா கேரக்டரில் நடித்தது வந்து சௌந்தர்யா. என்ன பெரிய துரதிருஷ்டவசமான விஷயம் என்னென்னா, அந்த படத்தில் நடித்த சில நாட்களில் வந்து சௌந்தர்யா வந்து அந்த விபத்தில் இறந்து போயிட்டாங்க. முடிஞ்சு போச்சா? அதுக்கடுத்து பல வருடங்கள் கழித்து இந்த ஆப்தமித்ரா டூ படத்தை எடுத்தாரு பி வாசு கன்னடத்தில். அந்த படமும் பயங்கரமான ஹிட்டு. அந்த படத்தோட ஹீரோ யாருன்னா விஷ்ணு வர்தன். சரி, இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு துயர சம்பவம் என்னன்னா, ஆப்தமித்ரா டூ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் விஷ்ணு வர்தன் இறந்து போயிட்டு. ஸோ இப்போ ரஜினி என்ன பண்ணிட்டார், இந்த ரெண்டு சம்பவத்தையும் கனெக்ட் பண்ணிட்டார். கனெக்ட் பண்ணிட்டு அந்த சௌந்தர்யா மரணத்தை கூட அவர் யோசிச்சிருக்க மாட்டார் நிச்சயமாக, ஏன்னா அப்படி யோசிச்சிருந்தா சந்திரமுகியாக பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இப்போ வந்து அந்த டூவில் நடித்து விஷ்ணுவர்தன் இறந்தது வந்து இவரை பாதிச்சிச்சு. இன்னொன்று, இவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஆமாம். ஸோ இதையெல்லாம் மனசில் வச்சுட்டு என்னென்னா பிவாஸ் கிட்ட சொல்லிட்டாங்க, சார் கதை சூப்பர் கதை, பட் நான் நடிக்கலை அப்படின்ட்டு இவர் பின்வாங்கிட்டார். அதுக்கப்புறமா தான் அது லாரன்ஸ் கிட்ட போயிருக்கு. இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், எப்போ இதே சென்டிமெண்ட்டு லாரன்ஸுக்கு இருக்காதா அப்படின்ட்டு. பட் ரஜினி இப்படி ஃபீல் பண்ணி, புரியுது புரியுது, லாரன்ஸுக்கு தர்மம் தலை காக்க விடுங்க அப்படின்னு போயிட்டாரு. அவ்வளோ, அதுதான் விஷயம். சிம்புவின் 10 தலை இதோட ஷூட்டிங் வந்து பெல்லாரியில் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. ஆமாம், அதேமாதிரி நேத்திலேயே ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிருக்கும் நினைக்கிறேன். சிம்புவின் 10 தலை ஆயிடுச்சாங்க இப்போ. கௌதம் கார்த்திகை ஒருத்தர் இருக்கார். ஆனால் அது அதை வேணா நம்ம சொல்லலாம். இப்போ எடுத்த வரைக்கும் இப்போ தானே சிம்பு இதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே கௌதம் கார்த்திக் போர்ஷன் வந்து நிறைய எடுத்திருக்கிறேன். சரி, இப்போ அதெல்லாம் வந்து சூர்யாட்டை போட்டு காமிச்சிருக்கிறாரு இந்த படத்தோட தயாரிப்பாளர். சூர்யா கார்த்திக் ரெண்டு பேருமே பார்த்தாங்களாம். பார்த்துட்டு ரொம்ப பிரமிச்சு போய், கௌதம் கார்த்திக்கு இந்த படம் வந்ததுன்னா வேறொரு வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு பாராட்டினாங்களாம். அதனால கௌதம் கார்த்திக் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருப்பாருன்னு வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த சிம்பு விஷயத்துக்கு வரேன். அங்கே பெல்லாரில் ஃபைட்டு சீனு நடந்துட்டு இருக்கு, ஒரு அரண்மனையில் நடக்குது. இப்போ இந்த அரண்மனையை பார்த்தோன்னே சிம்புவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி, அவரே ராஜாவாக ஃபீல் பண்ணிட்டார். போ, எனக்கு ஹோட்டல்லாம் ரூம் போடாதீங்க, நான் இங்கே தங்கிடுறேன்ட்டாரா. அடடா, ரொம்ப நல்லதாக போச்சு. ஏன்னா ஹோட்டலில் ரூம் போட்டால் தான் அவர் கிளம்பி கிளம்பி வர்றதுக்கு முன்ன முன்னே ஆகும். சரி, இங்கே என்ன அப்படியே கதவை தட்டி எழுப்பி கூப்பிட்டு வந்துடலாம், அப்படியே வந்துடுவார்ல. சொல்லிட்டீங்கல்ல, அடுத்தடுத்த படங்களை பாருங்க. இது அங்கே தங்கிட்டாரா. சரி, இப்போ அடுத்த ஒரு 30 நாள் டேட்டு கொடுத்துருக்கிறாரு. ஓகே, அடுத்தடுத்த ஷெட்யூல் வந்து சென்னை கன்னியாகுமரி அப்படின்னு போய் இந்த படம் முடியுது. ஆனால் இதில் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் என்னன்னா, இப்போ இந்த படத்தில் ஆரம்பத்தில் இவர் நடித்தப்போ குண்டா இருந்தாரு. ஆமா, அப்புறம் ஒல்லி ஆயிட்டாரு. ஆமா, நம்ம கிட்ட கூட சிம்பு சொன்னார், அந்த தயாரிப்பாளர் என்னை மீண்டும் குண்டாவ சொல்றாரு, நான் எப்படி சார் ஆக முடியும்லாம் கேட்டாரு. இப்ப பாத்தீங்கன்னா மாநாடு படத்துக்கு அப்புறம் இயல்பாவே இவர் கொஞ்சம் குண்டாயிட்டாரு. தயாரிப்பாளருக்கு ஓகே, நம்ம சொன்ன மாதிரியே வந்துட்டாரியா அப்படின்னு தோணி இருக்கும். அதுவா அமையுது, அமையுது. இந்த சிலம்பாட்டம் படத்தோட டைரக்டர் சரவணன் ஆரோ வச்சு வணங்கான ஒரு படத்தை ஆரம்பிச்சிருக்காருன்னு சொன்னோம். அதுக்குள்ள அந்த டைட்டில் வந்து சூர்யா பாலா படத்துக்கு வச்சுட்டாங்கள ஒரு தகவலை நம்ம சொன்னோம். இப்போ என்னன்னா அந்த படம் வந்து மூவ் ஆகலையா, டிராப் ஆயிடுச்சான். சரி, இப்போ அதுக்கப்புறம் பல கட்ட போராட்டத்துக்கு அப்புறமா சரவணன் வந்து விஜய் ஆண்டனியை மீட் பண்ணி அந்த கதையை சொல்லியிருக்கிறார்.
சொன்னோடனே அவர் கதை பிடிச்சி போச்சு, ஓகேசா நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா, அதுக்கான முயற்சிகள் இருக்கும்போது இவங்க வந்து அந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதில் இவருக்கு ரொம்ப வருத்தம் போட்டிருக்குது. சரி, இப்போ என்ன அடுத்த கட்டத்துக்கு போக போகுதுன்னு தெரியல. ஒன்று இவரை டைட்டில் மாற்றுறாரா இல்லை இவங்க மாற்றுறாங்களா? அதில் கண்டிப்பாக சூர்யா சைடில் மாற்ற மாட்டாங்க. இவர் சரவணனுக்கு என்ன வருத்தம்னா, ஒரு கட்டசி கூட ஃபோன் பண்ணி, ஏன்னா இவங்க ஃபோன் பண்ணாங்கல்ல, ஃபோன் பண்ணி நாங்கள் வச்சுருக்கோம்னு சொல்லும்போது அவங்க எதாவது பதில் சொல்லணும்ல, கட்டசி கூட ஃபோன் பண்ணி ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கலே அப்படின்னு ரொம்ப அப்செட்டில் இருக்கார். ஆனால் கவுன்சில் வட்டாரத்தில் விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டைட்டில் பதிவு பண்ணதெல்லாம் ஒரு பக்கம் கொடுங்க சார், யார் ஃபஸ்ட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் டைட்டில் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்களாம். அதாவது வலிமையானவர்களின் உலகம் இது, இல்லை யாரிடம் வந்து சக்தி இருக்கு அவங்க தான் ஜெயிப்பாங்க. இந்த ரெண்டு வணங்கான்ல எந்த வணங்கான் வணங்கான்னு தெரியல, அதுவும் கரெக்டு தான். அதுக்கப்புறம் என்னென்னா, காட்டேரி படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகுது, இதெல்லாமே வேறு சில படங்களும் வரப்போகுது. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா மதுரை அன்பு, இந்த காட்டேரி படத்தின் தயாரிப்பாளருக்கும் மதுரை அன்புக்கும் இடையில ஒரு குடுக்கல் வாங்கல, அதனால என்ன பண்ணிட்டாரா இவர், இந்த படத்துக்கு ரெட் போடணும் அப்படின்னு விநியோக சங்கத்துக்கிட்ட புகார் கொடுத்து, இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க உள்ள அனைத்து விநியோகஸ்தர்களுக்கும் தகவல் போயிடுச்சு, இது மாதிரி இந்த படத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, ரெட்டு போட்டிருக்கோம், நீங்கள் இந்த படத்தை வாங்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களா. அந்த தகவலை தியேட்டருக்காரங்களுக்கும் சொல்லிட்டாங்களாம். இந்த தகவலை அறிந்த அந்த தயாரிப்பாளர் பயங்கர அதிர்ச்சி ஆகிட்டார். ஸோ இப்போ மதுரை அன்பு சமரசம் படுத்துகிற முயற்சி நடந்துகிட்டு இருக்கு, என்ன ஆக போகுதுங்கிறது தெரியும். அவளை ஏற்படாத சமரசமா? அது சரி, பேசிடுவாங்க. அப்புறம் இந்த அதர்வான்னு ஒரு நடிகர் இருந்தாரு. ஆமா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு நடிச்சு ஒரு படம்லாம் பார்த்தோம். அப்பப்போ திடீர்னு நமக்கு தோணும் இப்படி ஒருத்தர் இருந்தாரு அப்படின்ட்டு. நூறு அவரும் கிடைச்ச வெற்றி இல்லாம தவற விட்டுட்டு இப்ப வெற்றி பின்னாடி ஓடிட்டு இருக்கிறாரு. சரி சரி, இந்த குருதி ஆட்டம்னு ஒரு படம், அதுவும் இந்த வாரம் வருது, வரப்போகுது. சரி சரி, அந்த படத்தினுடைய காட்சியை வந்து அவரோட ஃபேமிலியோட உட்காந்து பார்த்துருக்கிறாரு. ஃபேமிலி எல்லாம் பயங்கர ஹாப்பியா, ரொம்ப நாள் கழிச்சு அதர்வாவுக்கு ஒரு பெரிய ஹிட் ஆகிற அளவுக்கு ஒரு படம் ரெடியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்களா. 25 அதுக்கப்புறம் அந்த விக்ரம் நடிக்கிற கோப்ரா படம் என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுங்கிறது தயாரிப்பாளருக்கே தெரியல, அப்படி ஒரு சிக்கலில் அந்த படம் இருக்குது. என்னென்னா இப்போ இயக்குனர் தரப்பில் பார்த்தீங்கன்னா விஎஃப்எஸ் ஒர்க் முடியலை அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ என்ன பண்ணிட்டாரா இவர், ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இந்த படத்தை டிலே பண்ணிக்கிட்டே இருக்காருன்ட்டு என்ன பண்ணிட்டாரா, லலித் ஒரு புத்திசாலித்தனமான வேலையை பார்த்துருக்காரு. என்னென்னா கோப்ரா படத்தை வந்து இவர் ரெட் ஜெயின் மூலமாக தானே ரிலீஸ் பண்ணுறாரு. என்ன பண்ணிட்டாரா, டைரக்டரை கூட்டிகிட்டு போய் நேராக ரெட் ஜெயின் ஆஃபீஸ்லேயே உட்கார வச்சுட்டாராம். சார் இவர் தான் டைரக்டர், இவர் எப்போ படத்தை முடிச்சு கொடுப்பாரு நீங்களே கேளுங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் குற்றவாளி கூண்டில் நிறுத்துற மாதிரி நிறுத்திட்டாரு. ஏங்க, இன்னும் முடிக்காம தான் டேட்டெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்களாங்க. அதான் இப்போ அந்த டேட்டையும் மாற்றிட்டாங்கல்ல சொல்கிறேன், இவருக்கு பயங்கர தர்ம சங்கடம். இப்போ அங்கே போய் நீங்கள் என்ன சொல்ல முடியும், கடைசியாக சார் இப்போ எப்போ தான் சார் படத்தை முடிச்சு கொடுப்பீங்கிற மாதிரி ஒரு நெருக்கடியை கொடுக்க, இவர் உன்னே சொல்லியிருக்காரு சார் August 20 நான் காப்பி ரெடி பண்ணி கொடுத்துட்றேன், இப்போ தலை அடமான வச்சா அந்த வேலையை பண்ணி கொடுத்துறேன், தவறுனா ஒரு 5 எக்ஸ்டெண்ட் ஆகும், 25 நான் காப்பி ரெடி பண்ணி கொடுத்துறேன், நீங்கள் அதுலேருந்து ஒரு வாரம் கழிச்சோ ரெண்டு வாரம் கழிச்சோ நீங்கள் வந்து ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்ல, அதை வந்து கைப்பட எழுதி கொடுங்கன்னு எழுதி வேற வாங்கிக்கிட்டாங்களா ரெட் ஜெயண்டில். பாருங்க அந்த தயாரிப்பாளர் லலித் வந்து என்ன மாதிரியான ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்காரு பாருங்க. அதாங்க, சிரிக்கிற வரைக்கும் தான் ஆங்கிரி, சிரிச்சு முடிச்சுட்டா எல்லாமே ஜாங்கிரி.